பாஜகவினர் ஊருக்குள் கால் வைத்தால் தீண்டாமையை உருவாக்கும் என கொதித்தெழுந்துள்ள கோவை பகுதி பொதுமக்கள் ஊருக்குள் கொடி கம்பம் நடுவதற்கு முயற்சித்த பாஜகவினர் மீது புகார் அளித்ததன் அடிப்படையில் பிரச்சினை ஏற்படுத்த முயன்ற பாஜகவினர் மீது போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். கோவை மாவட்டம் அசோகபுரம் ஊராட்சியில் காந்தி காலனி என்கின்ற பகுதி உள்ளது. இங்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட தீண்டாமை பிரச்சினையால் பாஜகவுக்கு அனுமதி இல்லை என ஊர் கட்டுப்பாடு போடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காந்தி காலனியைச் சேர்ந்த சின்ராசு, அவரது மகன் சேகர் ஆகியோர் அண்மையில் பாஜகவில் இணைந்துள்ளனர். இதையடுத்து இவர்கள் டிசம்பர் 23 பாஜக கொடி கம்பம் நடுவதற்காக காந்தி காலனியில் குழி தோண்டியுள்ளனர். இதையறிந்த ஊர் மக்கள் பாஜக ஊருக்குள் நுழைந்தால் மீண்டும் தீண்டாமை பிரச்சினை ஏற்படும் என கூறி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு மற்ற கட்சி கொடிகள் இருப்பதால் கொடி நட்டே தீர்வோம் என தந்தை மகன் உள்ளிட்ட பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து ஊர் கட்டுப்பாட்டை மீறி கலவரம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் சின்ராசு, சேகர், கனகராஜ் ஆகியோர் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கட்சி வந்து இந்த ஊரில் நாங்கள் வந்து அனுமதிக்கிறது இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தீண்டாமை பிரச்சனை இருக்கட்டும், இங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து அந்த பகுதியில் ஒரு கோவிலுக்கு போகும்போது அவங்கள கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அடிதடி பிரச்சனை அந்த மாதிரி ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிறங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பொதுமக்கள் நாங்கள் இங்கே வசிக்கிறோம். ஒரு 600 குடும்பங்கள் மாதிரி இருக்குது. எல்லாருமே ஒன்றா தான் இருக்கும். இது இந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா அந்த பாஜக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க மட்டும் இந்த ஒரு தீண்டாமையை கடைபிடிக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ இந்த கொடிக்கம்பம் போட்டு அவங்க வாலண்டரியாக ஒரு பிரச்சனை உருவாக கிரியேட் பண்ணுறாங்கங்கிறதான் நாங்கள் பார்க்குறோம்.